அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நான் வந்து இன்றைக்கி வந்து பென்சீரவை கிச்சடி பண்ணிகிட்ருக்கேன். காய்கறியெலாம் போட்டு அது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பொதுவாக உப்புமானா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஐயோ உப்புமாவா வேண்டாங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி காய்கறியெலாம் போட்டு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாம். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு காலைல டிஃபனுக்கு இது நல்லா சத்தான காய்கறியெலாம் போட்டு ஒரு உப்புமா செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான காலைல பிரேக்ஃபாஸ்ட் இது. அது எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறோம் பாருங்கள். ரவை இந்த பென்சி ரவை வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 300 கிராம் அளவு இது. கொஞ்சம் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன கேரட்டு, கொஞ்சம் பச்சை பட்டாணி, கடுகு தேவையான அளவுக்கு வச்சுருக்கேன். ஒரு பிரிஞ்சல் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் வந்து உளுந்தம் பருப்பு வச்சுருக்கேன். 2 பட்டை, 2 லவங்கம், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் என்ன நீங்கள் கூட வேணாலும் சேர்த்துக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுருக்கேன். 1-4 பச்சை மிளகாய். பச்சை மிளகாவும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 ஸ்பூன் வச்சுருக்கேன். 1 தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாம் போட்டு தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நான் வந்து மீடியமாக தான் ஊற்றி செய்கிறேன். நான் உங்களுக்கு எண்ணெய் தேவைப்படுறேங்க, இன்னும் கூட நீங்கள் கூட உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள். இப்போ இது எண்ணெய் காஞ்சவொடனே இதெல்லாம் போட்டு தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டவ்வில் வந்து நான் உப்புமாவுக்கு வந்து தண்ணி வச்சுருக்கேன் நான் இது கொதிக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா சீக்கிரமாக ஆகணுனாக்கா நம்ம இந்த மாதிரி இன்னொரு ஸ்டவ் காலி இருக்கும்போது நம்ம வச்சுக்கிட்டோம் சீக்கிரம் வேலை ஆகிடும். அதனால் இந்த பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கிறேன் நான். இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுட்ருக்கேன். இது இப்போ இது எண்ணெய் காஞ்சாலும் நம்ம கடுகெல்லாம் போடலாம். நம்ம எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம். பாருங்கள் கடுகு போடணும். இந்த கடலைப்பருப்பு கூட்டம் பருப்பு ரெண்டு போட்டுக்கலாம். நம்ம இந்த பட்டலை வந்துட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த பிரிஞ்சி இலையும் இதோடு போட்டுக்கலாம். ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது தக்காளி இது இந்த கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கணும். இது கூட இந்த பட்டாணி சேர்த்துக்கலாம். இந்த கேரட் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பீன்ஸ் இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். நம்ம இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இந்த காய்கறிலாம் பச்சை வடைலாம் அடிக்காத முடியும். அதனால் இது எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இதை
அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு தான் நான் சேர்த்துருப்பேன். நீங்கள் சால்ட் வேணுங்கிறவங்க சால்ட் போட்டுக்கலாம், நீங்கள் உங்கள் விருப்பம் அது. இப்போ இது கூட சேர்த்து இதெல்லாம் வதக்கிக்கலாம். நம்ம இந்த உப்பு ஏன் நம்ம இதுலேயே போடுறோம்னாக்கா இந்த காய்க்குள்ளலாம் அந்த உப்பு நல்லா இறங்கும். இது வதக்கிட்டோம். இப்போ இந்த பக்கம் ஸ்டவ்வில் இருக்க தண்ணி கொதிச்சுட்டு இருக்கீங்களா, அதை எடுத்து நம்ம இதில் ஊற்றிடுவோம். நம்ம இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நீங்கள் எண்ணெய் டம்ளரில் ரவை எடுத்துருக்கீங்களோ அது ஒரு டம்ளர் ரவைனா ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம சுடு தண்ணி ஊற்றிருக்கோம். இது ஒரே செகண்டில் கொதிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ரவை போட்டு கிளறி எடுத்துக்கலாம். நம்ம அவ்வளோதாங்க, சீக்கிரமான ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணுற பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. பாருங்கள், தண்ணி கொதிச்சிடுச்சு. நம்ம ரவை போட்டு கல்லறிக்கலாம். நம்ம உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மஞ்சள் பொடி போடுறாங்க, சும்மா ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். நான் மஞ்சள் பொடி இதில் சேர்த்துவேன் இந்த ரவன்றதுனால. உங்களுக்கு வேணுங்கிறாங்க ஒரு பிஞ்ச் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் மஞ்சத்தூள். அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸில் செஞ்சு போட்டு கொடுத்தீங்கன்னா உப்புமா வேணவே வேணாம் சொல்லாத விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள் ஒரு வாட்டி. அவ்வளோதாங்க, உப்புமா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது கொஞ்சம் தண்ணி சென்ற வரைக்கும் நம்ம கிளறி கொடுக்கலாம். நல்லா வெந்துடும் நம்மளுக்கு இது. இது கூட நம்ம ஒரு தேங்காய் சட்னி தொட்டுக்கிறதுக்கு வச்சுட்டு சாப்பிட்லாம். இல்லை சும்மா கூட சாப்பிட்லாம், சட்னி இல்லாத கூட சும்மா கூட சாப்பிட்லாம், அது உங்கள் விருப்பந்தான் அது. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதாங்க. ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம இது ரவையெல்லாம் வறுத்து வச்சுட்டு காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம செஞ்சோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது காலைல பிரேக்ஃபாஸ்ட், ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது, காய்கறிலாம் சேர்த்துருக்கிறதுனால. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம. அவ்வளோதான், கொஞ்சம் இது மேலே கொத்தமல்லி போட்டுக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பாருங்கள், அதில் அஞ்சே நிமிஷம்தான் இது. பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு கிச்சடி காய்கறிலாம் போட்டு கிச்சடி ஹெல்த்தியான காலைல டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.